எத்தனையோ தடவை வடிவேலு தன்னை பொது மேடைகள்ல இழிவுபடுத்தினாலும் கடைசி வரைக்கும் அவர் வடிவேலுவை தப்பா பேசின மாதிரி ஒரு வீடியோ கூட நீங்க பார்த்துருக்க முடியாது அதுதான் கேப்டன் என தற்போது ப்ளூ சட்டை மாறன் கூறியிருக்கும் விஷயம்தான் சோஷியல் மீடியாவில் வைரலாகி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட விஜயகாந்துடைய ஆன்மா சாந்தியடனும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க சின்ன கவுண்டர் தவசி எங்கள் அண்ணா நரசிம்மா என பல படங்களில் விஜயகாந்துடன் இணைந்து நடித்துள்ளார் வடிவேலு அரசியல் ரீதியாக இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விஜயகாந்துக்கு எதிரான பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வடிவேலு அவரை படு மோசமாக விமர்சித்து பேசியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆனால் விஜயகாந்த் அதற்கு எதிர்வினை ஆற்றவில்லை என்பதுதான் சிறப்பு புளு மாறன் இது குறித்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்த அந்த பதிவில் எத்தனையோ தடவை வடிவேலு தன்னை பொது மேடைகளில் இழிவுபடுத்தியிருந்தாலும் கடைசி வரைக்கும் அவர் வடிவேலுவை தப்பாக பேசின மாதிரி ஒரு வீடியோ கூட நீங்கள் பார்த்துருக்க முடியாது அதுதான் கேப்டன் எனவும் சின்ன கவுண்டர் படத்தில் நடிக்கும்போது நல்ல துணிமணி இல்லாமல் இருந்த வடிவேலுக்கு ஐந்து செட் துணிகளை வாங்கி தந்தார் கேப்டன் தனது நெருங்கிய நண்பர்கள் உடன் நடித்தவர்கள் ஆரம்ப காலத்தில் உதவி என எவரது இறப்புக்குமே செல்லாதவர்தான் வடிவேலு உதாரணம் விவேக் மயில்சாமி மனோபாலா போண்டாமணி விஜயகாந்த் மற்றும் பலர் தனக்கு தெரிந்த திரையுலகினர் சென்னையில் இறந்த தகவல் வந்தால் உடனே மதுரைக்கு விமான டிக்கெட் போட்டு ஓடிவிடுவதும் வேறு ஊர்களில் நடிகர்கள் இருந்தால் சென்னைக்கு வந்து விடுவதும் இவரது புத்தியாம் பல்வேறு படங்களில் உடன் பணியாற்றிய அல்வா வாசு மதுரைக்காரராம் இவரது வீட்டிற்கு அருகேதான் அவரது வீடாம் அவர் இறந்த தகவல் வந்ததுமே உடனே சென்னைக்கு வந்து விட்டாராம் என்கிற அந்த ட்வீட்டை போட்டு ப்ளூ சட்டை மாறன் தற்போது வடிவேலு கடைசி நேரம் வரை போண்டாமணிக்கும் உதவவில்லை எனவும் விஜயகாந்த் இறுதிக்கட்ட இறுதி சடங்கிலும் பங்கேற்கவில்லை எனவும் தற்போது சமூக ஊடகங்களில் வடிவேலுவை விளாசியுள்ளார் தற்போது இந்த படிவு தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பகிரப்பட்டு மறுகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்க நன்றி வணக்கம்